அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு உம்ரா பிளாக் தான் பார்க்க போகிறோம். முஸ்லீமாக பிறந்த எல்லா மக்களுக்குமே சரிங்க, இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து மக்காவுக்கு போயிடுவோமா, ஹரம் ஷரீஃபை பார்த்துருவோமான்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் ஹலாலான முறையில் நடந்து உள்ளச்சத்தோடு நீயத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அல்லாஹ் நாடுவான். இன்ஷால்லா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் உம்ராக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷால்லா எல்லாருமே துவா செய்யுங்க எங்களுக்காக. நானும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும், என் சப்ஸ்கிரைபர் அனைவருக்காகவும், என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்காக துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பயணத்தை எல்லாம் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் எளிமையாகவும் சுருக்கியும் சிரமம் இன்றியும் வைக்கணும்னு துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அல்லாஹ் வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள உம்ராவே இருக்கணும்னு துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற அனைவரின் கஷ்டங்களையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பான் இன்ஷாலா. நான் உங்களுக்காக நான் துவா கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே சாரிங்க, நான் கொஞ்சம் எல்லோரையுமே எமோஷ்னல் ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உம்ரா போகிறதுக்கு என் ஃபேமிலிக்கு என்ன விருந்து கொடுத்தேன்னு பார்க்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஃப் ரோஸ்ட், தால்ச்சா, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரியாணி தான் செஞ்சோம். சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பச்சடி, தக்காளி ஸ்வீட் செஞ்சுருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அல்ஃபலாங்கிற ட்ராவல்ஸ் மூலமாக தாங்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ட்ராவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டெய்லி பயான் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு அடையாள முக்காடுங்க. இது வந்து அந்த ட்ராவல்ஸில் கொடுக்குற முக்காடு. பெண்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், தொலைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. சில பேர் வந்து இதை எஹ்ராம் துணின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான எஹ்ராம் துணிங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒயிட்டில் வந்து மேலே போடுறதும் சரி கீழே வந்து கட்டிக்கிறதும் சரி ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பேக், ஒரு ஹேண்ட் பேக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் போடுறதுக்கான பேக் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அதே ட்ராவல்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புது ட்ரெஸ்ஸுமே சரி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெண்டு புர்கா தேவைப்படும். ஒன்று நம்ம போட்டுட்டு போயிடலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் மாற்றி மாற்றி போடுறதுக்கு தேவைப்படும். வந்து புர்கா பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கிராண்டான புர்காலாம் போடக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கையில் மட்டும் தான் ஒர்க் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்கானா வந்து அவங்க கொடுக்குற மக்கானா தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். எதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புர்கா ஷால் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அங்கேருந்து வந்து நம்ம எங்கேயும் வெளியே போகிற மாதிரி இருந்தால் தேவைப்படும். அதாவது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு சாரிலாம் போட்டுட்டு நடக்க வராது. பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க டாப்ஸு சுடிதார் போடுறவங்களாம் சுடிதார் எடுத்துக்கலாம். நான் சுடிதார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு செட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நைட்டி வந்து ஒரு ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து டவல் வந்து புது டவல் வந்து துவச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூஞ்சி துடைக்கிற டவலும் ஒரு நம்மளுக்கு குளிக்கிற டவல் ஒன்று. அடுத்தது நம்ம வந்து நம்ம ரூமில் போட்டுக்கிறதுக்கு சால் கொஞ்சம் பெரிய சாலாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே அலசி போட்டுத்தாங்க எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கிறேன். ஹேண்ட் பேக் வந்து நம்ம மாட்டினாக்க ஒரு பக்கமாக மாட்டுறதுனால ஷோல்டர் வலி வரும். அதனால் நம்ம பேக் பேக் இருந்தாக்கா இது மாதிரி முதுகில் மாட்டிக்கலாங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பக்கம் ஷோல்டர் வலியை தடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. ஸ்டீலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும் வாட்டர் வச்சுக்கும் போது. அதனால் இது மாதிரி லேசான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்காவில் வந்து ஜம்சம் தண்ணி அதிகமாக எடுத்து எடுத்து நம்ம அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரூமுக்கும் மக்காக்கும். அதனால் நான் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி செப்பல் வந்து வந்து ஒரு நாலஞ்சு செட்டு வாங்கி வச்சுக்கலாங்க. ஏன்னாங்க வந்து செப்பல் அதிகமாக காணா போகும்னு சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி செப்பல் வாங்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன சாமான் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு வந்து நம்ம வந்து தங்குற ரூம்லேயே மாடியில் வந்து கயிறு கட்டி நம்ம துணியெல்லாம் துவச்சி போட்டுக்கணுமா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி ரெண்டு சோப்பு டப்பா வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து அதுலேயுமே வந்து வயிற்று தனியாக வைக்கிறதுக்கு பதிலாக அதுலேயுமே ஒரு ஒரு சோப்பு போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன பேஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஆயில், அப்புறம் வந்து இந்த மாதிரி வாலினி ஸ்ப்ரே வந்து அது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து தைலம் கூட தேய்க்க முடியாது பெயினுக்கெலாம், அது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பேண்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வாலினி ஸ்ப்ரேக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதை வந்து இல்லைனாலும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பெயின் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சிட்டு இந்த பேண்டேஜை கட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஹேண்ட் வாஷ், அப்புறம் ப்ரெஷ் வச்சுக்கலாம், கம்ஃபர்ட் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஷாம்புலாம் பாக்கெட்லாம் வச்சுக்கலாம். ஷாம்பு பாக்கெட்லாம்
பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லக்கேஜ் இருக்கிற பேக்லேயே வந்து வைக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பையில் போட்டு இது மாதிரி ஒரு டேப் ஓட்டிக்கணுங்க. டேப் ஓட்டி எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதாங்க இந்த சாமா. அடுத்ததா முதுகு வலி இடுப்பு வலிலாம் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு பெல்ட் வாங்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெயின் இருக்கிறப்போ நீங்கள் இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியாது, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதை கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உம்ராக்கு வந்து எப்படியும் நம்ம வந்து நம்ம டேட் பார்த்துட்டு தான் வந்து உம்ரா போடுவோம். அப்படி இருந்தாலுமே இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வர் பிண்டாஸ் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நைட்டுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க, லீக்கேஜ் ஆகாது. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக டேப்லெட்ஸ், பெயினுக்குள்ள மருந்தெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. நான் என்னென்னலாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து தலைவலிக்கு எல்லாமே வந்து நான் போட்டே வாங்க சொல்லிட்டேங்க, எல்லாத்துலேயுமே எழுதி வாங்கிங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு, தும்மல், அரிப்பு எல்லாத்துக்குமே. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அதிக வயிறு வலி இருந்தாக்கா இது போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து நெஞ்சு எரிச்சலுக்கு, நம்ம அங்கே வந்து சாப்பிட்றதுலாம் நம்மளுக்கு செரிமானம் ஆகுமான்னு தெரியாது அதனால். ஸோ அடுத்தது வயிறு வலி, வயிற்றுப்போக்குக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுரத்துக்கு இது. அடுத்ததாக உடம்பு வலி, தலைவலி, ஜுரம், இது மூணுத்துக்குமே இந்த டேப்லெட் போடலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஊக்கு இது மாதிரி பின்னு தேவைப்படலாம், அதனால் கண்டிப்பாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெயின்குள்ள மருந்துலாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வாங்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நடத்தாங்க அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெயின் அதிகமாக தான் இருக்கும் உடம்புல. ஸோ வந்து இது மாதிரி பெயின் மருந்துலாம் வாங்கி வச்சுங்க. ஃபென்லாங் எம்ஆருங்கிற இந்த மருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும், வந்து பெயினுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்குங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் திங்ஸ் முக்கியமோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் வந்து யூனிபிக் வந்து குக்கீஸ் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காஃபி தூள், சீனி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கெச்சப், அப்புறம் வந்து இது மாதிரி ஜாம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹரமில் இருந்துக்கிட்டு நம்ம ரூம் ரொம்ப லாங்கில் இருந்துச்சுன்னா நம்ம போக முடியும்னா ஒரு குப்பூசை வாங்கி வச்சுட்டு இந்த ஜாம் கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமுலியா மாவு பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சர்ஃபு தூள், இது மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் கையில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா நட்ஸுமே ஒன்றா கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா நம்ம போய் நடக்கிறதுக்கும் வரதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் உடம்புல ஹெல்த்தியாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான திங்ஸ் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஓஆர்எஸ் ஜூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் சொல்லி கண்டிப்பாக வாங்கி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போகும், சளி ஜுரம் கண்டிப்பாக வரும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வாங்க முடியாது, அங்கே வந்து ஒரு பாக்ஸாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட், ஓஆர்எஸ் ஜூஸ் பவுடர் எது நீங்கள் மெடிக்கலில் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.